ஸோ ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வேடலா பசங்க கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பர்கேட்டி மேப்பில் ரேங்க்டு மேட்ச் விட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. எனக்கு வந்துட்டு ஐடிங் பிளேஸ் தெரிய மாட்டேன், ஏதாச்சும் ஒரு நாலஞ்சு ஐடிங் பிளேஸ் சொல்லு ப்ரோ, நான் வந்துட்டு ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஐடிங் பிளேஸ் விட்ருக்கேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல நல்ல ஐடிங் பிளேஸ் தான் இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 10-15 ஐடிங் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ பார்ட் 2 வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் ப்ரோ சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனாகவும். ஸோ இன்றைக்கு வந்துட்டு எனக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் நான் ஏன் வீடியோ போடுறேன், போன வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அப்படி. ஸோ நிறைய பேர் எப்போ போகிறோம் அடுத்த வீடியோ போட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் அடிச்சு பிடிச்சி இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு லைக், ஸோ அவ்வளோதான் நான் கேட்கக்கூடிய விஷயம். ஸோ டேரெக்டாக அறுக்காமல் நான் வந்துட்டு அடுத்த ஹைடிங் பிளேஸ்க்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஹைடிங் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ட வீட்டு ஓட்டாண்டி. என்ன ப்ரோ ஓட்ட வீட்டு ஓட்டாண்டி என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்ட வீடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன ப்ரோ ஓட்ட ஓட்டையாக இருக்குது இந்த வீட்டில், என்ன ப்ரோ ஹைடிங் பிளேஸ் இருக்க போகுது, என்ன ப்ரோ வளராத ப்ரோ நீ கடந்துகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, நினைப்பீங்க, சொல்லுவீங்க, சில பேர் கமெண்ட்டை பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ என்ன ஐடிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஸோ இது மேலே ஏறிட்டு ஸ்கோப்பை போட்டு அது மேலே ஏறிட்டு அது மேலே இன்னொரு கட்டை இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே ஏறிட்டு இந்த வீட்டு மேலே ஏறிட்டு அப்படியே மேலே படுத்திங்கன்னா மண்டையில் வச்சுருவாங்க. ஸோ மேலே படக்கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஓட்டைக்குள்ளே போகிறது பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் நண்பா. இது உள்ளே போயிட்டிங்கன்னா வேறு லெவல் ஒரு ஐடிங் பிளேஸ் இருக்குது. ஸோ உள்ளே போகிறது பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்து உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு உள்ளே போயிடுங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், என்ன மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு சில ப்ரோ பிளேயர்ஸ்க்குலாம் அது வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடுவீங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல படுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் ஹைட் இருக்குது. ஸோ ஈஸியாகவே ஹைட் ஆகிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு படுத்திங்கன்னா எனிமே வந்துட்டு எதிர்பார்க்கவே மாட்டான், இங்கே வந்துட்டு ஒருத்தன் படுத்திருப்பான், இங்கே வந்துட்டு எனிமி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே மாட்டான். நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக அடிச்சு விட்டு போயிடலாம். ஸோ இங்கேருந்து உட்காந்து அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஐடிங் பிளேஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டானுங்க, ஸ்குவாடாக வந்துட்டானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ. எப்படியும் ஓடனா தலை திரிச்சு நம்ம பின்னாடி பார்த்துட்டு ஓடனா பின்னாடியே வச்சு மண்டையில் இழுப்பானுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஐடிங் பிளேஸ் வந்துட்டு நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். ஸோ நீங்களே யோசிப்பாங்களா, இந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க, போது மேலே ஒரு எனிமி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா? மாட்டிங்கல்ல. ஸோ இறங்குறது பெரிய கஷ்டமே இல்லை, அந்த ஓட்டை மேலே வந்துட்டு உட்காந்து நீங்கள் அந்த ஓட்டை மேலே வந்து உட்காந்தாலே போதும், பட்டினி நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஸோ சிம்பிளாகவே இறங்கிடலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்லாவே ஐடிங் பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடு வந்துட்டு இங்கே மட்டும் இல்லை, ஸோ நிறைய இடத்துல இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலே, கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம் தள்ளி போனாலே இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ இந்த ஓட்டை வீடு நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஐடிங் பிளேஸ், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குறை வெடிமுத்து. ஸோ வீட்டுக்குறையில் வெடிமுத்தா என்ன ஒரு வளர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு சென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஸோ பர்கேட்டில் இது ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம், நிறைய வீடு இருக்கும், நல்ல ஒரு லூட்டும் இருக்கும். ஸோ இந்த வீட்டு மேலே எப்படி ஏறணும் எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு மேலே ஏறிட்டு ஒரு ஐடிங் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐடிங் பிளேஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயம் தான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குளோவால். ஸோ என்ன மாதிரி அழகாக ஒரு குளோவால் போட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த குளோவால் மேலே ஏறிக்கோங்க. ஸோ குளோவால் மேலே ஏறுறது உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக ஐயோ என்னப்பா நம்ம இவ்வளோ பெரிய பாட்டு பிளேயர் நம்ம இப்போ தான் தெரியும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, மேலே ஏறிட்டு அந்த கருப்பு வீட்டு மேலே ஏறி ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எனிமி அடிச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடும். ஸோ இங்கே வந்துட்டு ஐடிங் பிளேஸ் இல்லை. ஸோ நான் இங்கே படுத்து பார்த்தா எனிமி அடிச்சிடுவானா பார்த்தேன். ஸோ அடிச்சிடுவான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ஐடிங் பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ அடுத்த ஐடிங் பிளேஸ் இல்லை, இதே ஐடிங் பிளேஸில் நம்ம கரெக்டாக ஒரு பொசிஷன் போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குளோவால் போடுங்க. ஸோ நான் போடுற மாதிரியே கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ போட்டுட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஓடி போய் அந்த குளோவால் மேலே குதிக்கணும், கரெக்டாக குதிச்சிடணும். குதிச்சுட்டு அந்த ரெட் கலர் வீட்டு மேலே போய்ட்டு நடுவில் போய் படுத்திங்கன்னு வச்சுக்கோங்களா, ஓபிச்சு போட்டாப்பா. இங்கே வந்துட்டு எனிமே வந்துட்டு கண்டுபிடிக்கவே மாட்டான், எது யோசிச்சு கூட பார்க்க மாட்டான் இங்கே ஒரு எனிமி கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் அழகாக படுத்து வந்து ரேங்க் போஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு கரெக்டாக ஜோன் மட்டும் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே படுத்து கிடந்து கில்லு கில்லாக அடிச்சு வேறு லெவலில் பட்டை கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ஐடிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு அருமையான ஒரு ஐடிங் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஐடிங் பிளேஸ்லாம் நம்ம சேனல் அடிக்கடி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐடிங் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் 3ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடாரத்து மேலே கோவிந்தன். ஸோ கூடாரத்து மேலே என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு வண்டி இருக்கும். ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ப்ரோ ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு பேர் தெரில. ஸோ கிளாஸ் காலில் வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு அடிக்கடி வரும். ஸோ இந்த பிளேஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு ட்ரக் இருக்கும், ட்ரக்குக்கு மேலே ஒரு கூடாரம் இருக்கும். ஸோ அந்த ட்ரக் மேலே போயிட்டு கரெக்டாக மோதிடுங்க. ஸோ என்ன மோதிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வண்டி வந்துட்டு குளித்திடணும். ஸோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணிடுவான், எனக்கு 999 பிளேஸாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு வண்டி காணாமல் போயிடும். இதுன்னா என்ன பக்னே தெரியல இது. ஸோ நானும் 999 பிளேஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா வண்டி வந்துட்டு காணாமல் போயிடும், எங்கே தான் போச்சுன்னு தெரியல. ஸோ சரி நம்ம எடுத்த இடத்துல தான் வண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஓடி போயிட்டு பார்ப்போமையாக பார்ப்பேன், சரி அங்கே தான் வண்டி இருக்கும் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ போயிட்டு இருக்க போதான் எனக்கு தெரியும் அங்கே வந்துட்டு வண்டியே இல்லை. ஸோ அந்த வண்டி வந்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இது என்ன பக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இருந்தாலும் இந்த ஹைடிங் பிளேஸ் என்னன்னு சொல்லிடுறேன் பாங்களா, அந்த என்ன பண்ணணும், அங்கே ஒரு வண்டியை கொண்டு போய் ஆட்டோ கொண்டு போனேன் இல்லையா. ஸோ அந்த ஆட்டோவை போயிட்டு கொளுத்திட்டு ஆட்டோ மேலே ஏறி அந்த ட்ரக்
ட்ரக் மேலே ஏறி ட்ரக்கில் இருந்து அப்படியே அந்த கூடாரத்து மேலே ஏறிடலாம். கூடாரத்து மேலே போய் படுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஆகுது ப்ரோ அந்த ட்ரிக்கு, ஈஸியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களால் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த பார்ட் டூவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போ இது வந்துட்டு போனஸ் ட்ரிக்காக சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐடிங் பிளேஸ்க்குள்ள போலாமா? ஸோ நம்பர் 4 அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வண்டி மேலே வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிங் பிளேஸ். ஸோ என்ன ஐடிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா போயிட்டு இருந்தேன், போயிட்டு போய் இந்த வண்டி மேலே ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஸோ ஈஸியாக ஏறிலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏறப்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் ஏறவே முடியல. சொன்ன அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது மேலே யாராலும் ஏற முடியாது போலன்ட்டு. ஸோ அதுக்கு ஐடிங் பிளேஸ் கண்டுபிடிக்கலாமேன்ட்டு ஒரு குளோவால் போட்டேன். ஸோ ஈஸியான மெத்தட் தான், என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் நான் போடுற மாதிரி கரெக்டாக ஒரு குளோவால் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இது மேலே ஏறி கரெக்டாக இன்னொரு மேலே ஏறி குளோவால் மேலே ஏறிட்டு அது மேலே போய் படுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோனாலும் அடிக்க முடியாதுன்னு பச்சை போய் சொல்ல மாட்டேன், எல்லா இடத்துலேருந்து அடிச்சிருவானுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க வண்டி வந்துட்டு கரெக்டாக இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல இதே வெள்ளை வண்டி இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமையே அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். இதே இடத்துல வந்துட்டு இந்த வெள்ளை வண்டி மேலே ஏறி உட்காந்திங்கன்னா எல்லா இடத்துலருந்து அடிப்பானுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டான இடத்துல இந்த வெள்ளை வண்டி எங்கே இருக்குதோ பார்த்து ஹைடான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஸோ நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குகைக்குள் குள்ளநரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடிங் பிளேஸ். ஸோ குகைக்கு உள்ளே போக மாட்டோம் நம்ம, இந்த இடத்துல வந்துட்டு குகைக்கு பின்னாடி போய் ஒழிய போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு கட்டையெல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ இது ஏணி மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஏணி படுக்க போட்டிருக்கும், ஒரு ஏணி நிற்க வச்சிருக்கோம். ஸோ அந்த ஏணி மேலே ஏறிட்டு என்ன பண்ணிங்கன்னா, அந்த குகை இருக்கு இல்லையா ஒயிட் கலர் குகை, அதுக்கு பின்னாடி நம்ம போய் ஒழிய போகிறோம். இந்த இடத்த வந்துட்டு யாருமே நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க. பொதுவாக சொல்ல போனால் இந்த குகையவே நோட்டீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ என்ன எந்த இடத்துல யூஸ் ஆகுனா, இது வந்துட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு அந்த மாஸ் எலக்ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும் நண்பா இந்த பர்கேட்டியில். ஸோ அங்கே வந்துட்டு சம்மர் ரஷ், அங்கே வந்துட்டு நிறைய பேர் இறங்கிட்டானுன்னா நீங்கள் ஓடி வந்து இந்த குகைக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கலாம். அப்படி ஒழிஞ்சிக்கிறப்போ அதாவது நான் வந்துட்டு ஒரு ஹைடிங் பிளேஸ் சார் மாஸ் எலக்ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஹைடிங் பிளேஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இந்த குகை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு எனிமையும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். இப்படி ஒரு இடம் இருக்கும், இங்கே ஒரு எனிமி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டான். ஒரு அருமையான ஒரு ஹைடிங் பிளேஸ். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ஐடிங் பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துக்கிட்டீங்க இல்லை நின்றுக்கிட்டால் எப்படினாலும் பரவாயில்ல, குகைக்கு பின்னாடி வந்தாலே ஒரு அருமையான ஒரு ஐடிங் பிளேஸ் தான். ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்படி இங்கேருந்து பார்த்தாலே தெரியல அங்கே ஒரு ஐடிங் பிளேஸ் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு போனஸ் ஸ்டிக் உள்ள போகலாம். போனஸ் ஸ்டிக் என்ன பார்த்தீங்கன்னா, சர்ஃப் போர்டில் ஒரு சாதனை பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு குகை பார்த்தோம் இல்லையா, குகை பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹைடிங் பிளேஸ் ஏறுறதுக்கு இந்த ஹைடிங் பிளேஸ்க்கு போகிறது வந்துட்டு ஒரு வண்டி தேவைப்படும். ஸோ நான் வந்து வண்டி எடுக்கும்போது வண்டி வந்துட்டு மாட்டிக்கிச்சு. ஸோ நானும் எடுத்து எடுத்து பார்த்தேன், வண்டி வந்துட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ வண்டி இல்லாமலையும் இந்த ஹைடிங் பிளேஸ்க்குள்ளே போக முடியுன்றது நான் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மேடு மேலே ஏறிடணும். ஸோ மேலே போயிட்டு மேலே போய்க்கோங்க. ஸோ அப்படிக்கா போனால் அந்த குகை வந்துடும். ஸோ குகைக்கு நம்ம போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு தெரியுது இல்லையா, வெள்ளை கலரில் ஒரு இடம் தெரியுதுல, ஒரு ஒரு ஹவுஸ் மாதிரி தெரியல, ஒரு குடோன் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அந்த இடத்துக்குள்ளே தான், அந்த இடத்துக்கு மேலே தான் நம்ம போய் இறங்க போகிறோம். என்னென்னா ஒன்றும் இல்லை, சர்ஃப் போர்டு ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்ப்ரிண்ட் பட்டன் இருக்கும், அதை ஓடுற பட்டனே அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ஃப் போர்டு வந்துட்டு திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இப்படி வந்து உட்காந்துக்கலாம். ஸோ மேலே உட்காந்திங்கன்னா இனிமே அடிச்சிடும் மண்டையிலே. ஸோ நீங்கள் கீழே வந்துட்டு நடுவில் வந்து உட்காந்துக்கலாம். நடுவில் வந்து உட்காந்திங்கன்னா இனிமே வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். இப்போ தலைவன் பறந்துக்கிட்டு வருவான் பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்லாம் அவன் தப்பிப்பான். கொஞ்சம் விட்டு அவன் கீழே போய்ட்டு வந்துருப்பான், ஜஸ்ட் மிஸ்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டான். ஸோ நீங்களும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேலே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைலே நானும் அவனும் வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ஐடிங் பிளேஸ் சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில நேரம் தான் ஜோன் போடுவாங்க, எப்பவுமே இங்கே ஜோன் வரலாம் எதிர்பார்க்கக்கூடாது. எப்பமாச்சும் ஒரு ஜோன் வரும், அப்படி ஜோன் வர நேரத்தில் இது வந்துட்டு செம்மையான ஒரு ஐடிங் பிளேஸ் இருக்கும். உங்கள் ஸ்குவாடை தூக்கிட்டு போய் மேலே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறவங்க எல்லாம் அடி வாங்கி செத்துருவானுங்க. நம்ம வந்துட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஹெல்த் கம்மியாக இருக்குது, ஹெல்த்தே இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ ஹெல்த்தே குறையாமல் கீழே இறங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போயே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா சர்ஃப் போர்டை தொண்டு சர்ஃப் போர்டு விளையாடு கீழே குச்சாலே ஹெல்த் விடையாது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஐடிங் பிளஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு ரேங்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ.